அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோர சம்ராட் மகேஷ். நாளைக்கு 20ஆம் தேதி ஏகாதசி வருது. இந்த ஏகாதசி அவ்வளோ விசேஷம். நாராயண நாராயண நாராயண. ஒரு அம்மாவுக்கு போய் திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன். லட்டு பிரசாதம் கொண்டு போய் கொடுக்கும்போதே கண்ணிலேருந்து தண்ணி வந்துடுது. பெருமாள் பேரில் எவ்வளோ பக்தி பாருங்கள. ஏகாதசி, அதுவும் அன்றைக்கி ஏகாதசி அன்னைக்கு அவளுக்கு அந்த கையில் பிரசாதம் வந்தோடனே அந்த உடம்பு சிலிர்த்தவா, கண்ணிலேருந்து தண்ணி உருகி நான் பூஜை பண்ண, நான் ஜபம் பண்ணதுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணான்னு சொன்னான். அப்போ அந்த மாதிரி ஒரு அற்புதமான நாள் ஏகாதசி. அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு, திதிகளுக்கு ஒரு சிறப்பு உண்டு. ஜோதிட சாஸ்திரத்தில் பஞ்சாங்கம்னு சொல்லுவாள். நட்சத்திரம், கரணம், யோகம், திதி, வாரம். நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டேன்னா திதியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த திதியில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டா அமாவாசை பௌர்ணமி இருக்குது. இது ரொம்ப சிறப்பு, உங்களுக்கு தெரியும். அமாவாசை பித்ருக்களுக்கு ரொம்ப சிறப்பு. பௌர்ணமி வந்து பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப சிறப்பு. நம்பர் 2. அடுத்தது சதுர்த்தி. இந்த சதுர்த்தி பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷம். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பஞ்சமி. இந்த பஞ்சமி அன்னைக்கு பார்த்துட்டேல்னா ரிஷிகளுக்கு ரொம்ப சிறப்பு. சப்தமி அன்னைக்கு ரிஷிகளுக்கு ரொம்ப சிறப்பு. அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னா அஷ்டமி. அஷ்டமி அன்னைக்கு துர்கைக்கு ரொம்ப சிறப்பு, கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரொம்ப சிறப்பு. அஷ்டமி அன்னைக்கு பார்த்துட்டேலாம் பைரவருக்கு ரொம்ப சிறப்பு. அதே போன்று பார்த்துட்டுனா நவமி. நவமி வந்து ராம பெருமானுக்கு ரொம்ப, ராமபிரானுக்கு ரொம்ப சிறப்பு. அடுத்தது பார்த்துட்டோம்னா தசமி. தசமி எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்பு. தசமியை தொட்டு அடுத்த நாள் தசமி தான் பூர்ணம். மகாவிஷ்ணுவுடைய 10 அவதாரங்கள். இந்த 10 அவதாரங்களில் ரொம்ப சிறப்பாக அவதார அனுகிரக நாள்னு சொல்கிறது தான் ஏகாதசி. அவதார அனுகிரக நாள் இந்த 10 நாள். இந்த 10 திதிகள் 10 தசாவதாரம் உண்டு. அதில் அவதார அனுகிரக திருநாள்னு சொல்கிறது ஏகாதசி. இந்த அவதார அனுகிரக திருநாளுங்கிற ஏகாதசியில் எவரொருவர் மகாவிஷ்ணுவை வேண்டிக்கிறாரோ அவருக்கு ரொம்ப சிறப்பு. அதுக்கு அடுத்த நாள் திருக்கல்யாணம், அதாவது துவாதசின்னு சொல்லுவாள். அந்த துவாதசியில் ஏகாதசி முடிஞ்சு துவாதசியில் லக்ஷ்மி நாராயணராக அனுகிரகம் பண்ணுவாராம். ஏன்னா அவளுக்கு அனுகிரகம் கொடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப அற்புதமான நாள். எவரொருவர் ஏகாதசியில் விரதம் இருக்காளோ அவளுக்கு துவாதசி. அடுத்தது த்ரயோதசி. இந்த த்ரயோதசி சிவபெருமானுக்கு ரொம்ப உரிய நாள், உங்களுக்கு தெரியும். சதுர்தசி அம்பாளுக்கே உரிய நாள். இப்படி இந்த திதிகளுக்கெல்லாம் ரொம்ப சிறப்புகள் உண்டு. இந்த திதிகளில் பெருமைக்குண்டான விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாதத்தில் வர திதிகளுக்கு தான் சிறப்பு. அதில் இந்த மாதத்தில் வரக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, துளசியில் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணி, அலங்கரணம் பண்ணி, சுவாமியை ஆராதனை பண்ணி, பாசுரங்களை படித்து வேண்டி வணங்கி, சுவாமிக்கு புஷ்பத்தை போட்டு ஆராதனை பண்ணி, நிவேத்தியம் பண்ணி, எவரொருவர் மகாவிஷ்ணுவ ஸ்மரணம் பண்ணுறாளோ அவளுக்கு எல்லா விதமான நலன்களும் வளங்களும் பெருகும். ஏகாதசி அன்னைக்கு எவரொருவர் ஒரு விஷயத்தை போட்டால் அது 10 ஆக பெருகும். எப்படி அக்ஷய பாத்திரம் பெருகிறதோ அந்த மாதிரி பெருகும். எவரொருவர் அன்னதானம் போடுறாளோ அவளுக்கு இன்னும் சௌபாகியங்களோ, எவரொருவர் பெருமாளை தரிசனம் பண்ணுறாளோ அவள் மோட்சசூத்திரத்தை புழுசாக படித்த, அனுபவித்த பலன்கள் பகவான் கொடுப்பார். அவருடைய திருப்பாத தரிசனம் ஒன்று போதும், மீது எதுவுமே வேண்டான்னு எத்தனையோ பக்தர்கள் ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருப்பார். மகாபெரிவா ஏகாதசி விரதத்தை ரொம்ப சிறப்பாக சொல்லுவார். நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னால் இதை செஞ்சால் நல்லது 100% நடக்குங்கிறது நமக்கு தெரியும். அப்பேற்பட்ட விரதங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரம்.